மணிவண்ணன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மணிவண்ணன் அவர்கள் டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படம் கோபுரங்கள் சாய்வதில்லை. 1982 இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, ஆகாய கங்கை உள்ளிட்ட படங்களுக்கு மணிவண்ணன் அவர்கள் கதை எழுதியிருக்காரு. கோபுரங்கள் சாய்வதில்லை படத்தில் மோகன் மற்றும் சுகாசினியை வச்சு டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இவருடைய முதல் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததால் அடுத்தடுத்து நிறைய தயாரிப்பாளர்கள் மணிவண்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்து 83 இவருடைய டைரக்ஷனில் 3 ரிலீஸ் ஆனது. அதில் ஃபஸ்ட்டு படம் ஜோதி. மோகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, விமர்சனங்களும் மிக்சடாக தான் கிடச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜ். அடுத்தது வீட்டில் ராமன், வெளியில் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு படம். சிவகுமார் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். நல்ல விதமான விமர்சனங்கள் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சது. 83 மூணாவதாக ரிலீஸ் ஆன திரைப்படம் இளமை காலங்கள். மோகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகம் கிடச்சிது. 100 கடந்து இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 84 இவருடைய டைரக்ஷனில் 6 ரிலீஸ் ஆனது. அதில் ஃபஸ்ட்டு படம் குவா குவா வாத்துகள். சிவகுமார் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். பஞ்சு அருணாச்சலம் அவர்கள் இந்த படத்துக்கான கதையை எழுதியிருந்தார். பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி குவா குவா வாத்துகள் திரைப்படம் ஹிட் ஆனது. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் 100 விஜயகாந்த், மோகன், சத்யராஜ் என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. 200 மேலே ஓடி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சு. 100 திரைப்படத்துக்கு பிறகு இங்கேயும் ஒரு கங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், முரளி இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இங்கேயும் ஒரு கங்கை திரைப்படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்தது அம்பிகை நேரில் வந்தால். மோகன் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்தது 24 மோகன், சத்யராஜ், நளினி இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் 24 திரைப்படம் 100 கடந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 84 கடைசியாக ரிலீஸ் ஆன திரைப்படம் ஜனவரி 1. விஜயகாந்த் அவர்களை வச்சு இந்த படத்தை மணிவண்ணன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வெற்றி அடைஞ்சது. அடுத்து 85 தமிழில் இவருடைய டைரக்ஷனில் ஒரே ஒரு படம் தான் ரிலீஸ் ஆனது. அந்த படம் அன்பின் முகவரி. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கும் போகலை. அடுத்து 86 இவருடைய டைரக்ஷனில் 3 தமிழில் ரிலீஸ் ஆனது. அதில் ஃபஸ்ட்டு படம் முதல் வசந்தம். சத்யராஜ், ரம்யா கிருஷ்ணா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சிது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் விடிஞ்சா கல்யாணம். சத்யராஜ் தான் இந்த படத்துலேயும் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படமும் ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் பாலைவன ரோஜாக்கள். இந்த படமும் விடிஞ்சா கல்யாணம் படமும் ஒரே நாளில் தான் ரிலீஸ் ஆனது. பாலைவன ரோஜாக்கள் படத்துலையும் சத்யராஜ் அவர்கள் தான் ஹீரோவாக பண்ணியிருந்தார். பிரபு அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான ரோல் ஒன்று பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் செம வெற்றி அடைஞ்சது. அடுத்து 87 இவருடைய டைரக்ஷனில் 6 ரிலீஸ் ஆனது. அதில் ஃபஸ்ட்டு படம் சின்ன தம்பி பெரிய தம்பி. சத்யராஜ், பிரபு, நதியா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் போஸ்டர் ஹிட் ஆச்சுங்க. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் இனி ஒரு சுதந்திரம். சிவகுமார் அவர்கள் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து வெளிவந்த திரைப்படம் ஜல்லிக்கட்டு. சிவாஜி கணேசன் அவர்களும் சத்யராஜும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ஜல்லிக்கட்டு படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த ஜல்லிக்கட்டு திரைப்படம் 100 நிறைய தியேட்டர்களில் கடந்திருக்கு. அடுத்து ரிலீஸ் ஆன திரைப்படம் கல்யாண கச்சேரி. இந்த படத்தில் அர்ஜுன் ஹீரோவாக நடிச்சிருந்திருக்காரு. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு மிக்சடாக தான் கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் கல்யாண கச்சேரி திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்தது புயல் பாடும் பாட்டு. முரளி மற்றும் ராதிகா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆயிருக்கு. அடுத்தது தீர்த்த கரையினிலே. மோகன் ஹீரோவாக இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. நல்ல விமர்சனங்கள் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் வெற்றி அடைஞ்சிருக்கு.
அடுத்து 1988 உள்ளத்தில் நல்ல உள்ளம், கணம் கோட்டார் அவர்களே என ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரெண்டு படங்களுக்கும் நல்ல விதமான விமர்சனங்கள் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ரெண்டு படங்களுமே வெற்றி அடைஞ்சது. அடுத்து 1989 தமிழில் மனிதன் மாறிவிட்டான் அப்படிங்கிற ஒரு படம் இவருடைய டைரக்ஷனில் வெளிவந்துச்சு. இந்த படத்தில் மோகன் லீட் ரோல் பண்ணியிருந்தார். பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சது. அடுத்து 1990 வாழ்க்கை சக்கரம் சந்தன காற்று என ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனது. இதில் வாழ்க்கை சக்கரம் படத்தில் சத்யராஜ் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆச்சு. அடுத்து வெளியான சந்தன காற்று திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து 1991 புது மனிதன் அப்படிங்கிற ஒரு படம் இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் புது மனிதன் திரைப்படம் வெற்றியடைஞ்சது. அடுத்து 1992 பார்த்தீங்கன்னா ரெண்டு படம் ரிலீஸ் ஆனது. ஒன்று தெற்கு திருமச்சான், இன்னொன்று கவர்மெண்ட் மாப்பிள்ளை. இதில் தெற்கு திருமச்சான் படத்தில் சத்யராஜ் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு. அடுத்து ரிலீஸான கவர்மெண்ட் மாப்பிள்ளை படத்தில் ஆனந்தராஜ் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து 1993 மூன்றாவது கண் அப்படிங்கிற ஒரு படம், சரத்குமார் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருப்பார். பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. அடுத்து 1994 நாலு படம் இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனது. அதில் ஃபஸ்ட்டு படம் அமைதிப்படை. சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இது ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஃபிலிம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. 200 நாட்களை இந்த படம் நிறைய தியேட்டர்களில் கடந்துச்சு. இந்த படம் இவங்களுடைய கரியரில் மிக முக்கியமான ஒரு படம். இந்த படத்துக்கு அப்புறம் ராசாமகன் அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். பிரசாந்த் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு நெகட்டிவான ரிவ்யூஸ் தான் கிடச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ராசாமகன் திரைப்படம் ஃப்ளாப்பு. அடுத்தது தோழர் பாண்டியன் அப்படிங்கிற ஒரு படம். இந்த படத்தில் சத்யராஜ் ஹீரோவாக நடிச்சிருந்தார். விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடச்சது. தோழர் பாண்டியன் திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்தது வீரப்பதக்கம் அப்படிங்கிற ஒரு படம். சத்யராஜ் தான் இந்த படத்துலேயும் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் வீரப்பதக்கம் திரைப்படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 1995 கங்கை கரை பாட்டு அப்படின்னு ஒரு படம் இவருடைய டைரக்ஷனில் வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண படம் ஆண்டான் அடிமை. சத்யராஜ் அவர்கள் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஆண்டான் அடிமை திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. இந்த படம் 2001 ரிலீஸ் ஆச்சுங்க. 2001 அப்புறம் 2013 தான் அடுத்த படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். நாகராஜ சோழன் எம்ஏ எம்எல்ஏ. அமைதிப்படை படத்துடைய ரெண்டாவது பார்ட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்திங்க அப்படின்னா மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த படம் வெளியான ஒரு மாதத்திலேயே மணிவண்ணன் அவர்கள் உடல்நலக்குறைவால் இறந்து போயிட்டார். இவர் கடைசியாக எடுத்த நாகராஜ சோழன் திரைப்படம் தான் இவருடைய 50வது திரைப்படம். தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு மற்றும் கன்னடத்துலேயும் இவர் சில படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இவர் டைரக்ஷன் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா செய்திகளுக்காக நம்மளுடைய தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.